அண்மை செய்தி, அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து சசிகலா தொடர்ந்த வழக்கானது டிசம்பர் 4ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. வி கே சசிகலா தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் டிசம்பர் 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் என் செந்தில்குமார் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க உள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தன்னை நீக்கியதை வைத்து வி கே சசிகலா தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீது வரும் திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. அதிமுக பொதுச் செயலராக இருந்த ஜெயலலிதா கடந்த 2016ஆம் ஆண்டு மறைந்த பிறகு அவரது தோழியான வி கே சசிகலாவை இடைக்கால பொதுச் செயலராகவும் டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலராகவும் அதிமுகவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பின்னர் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை தண்டனை பெற்ற நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு 2017 நடந்த பொதுக்குழுவில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை பதவிகளிலிருந்து நீக்கியும் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தன்னை நீக்கிய தீர்மானத்தை செல்லாது என அறிவிக்க கோரி வி கே சசிகலா சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தாக்கக்கூடிய வழக்கு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் உரிமையல் நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை ரத்து கோரி சென்னை உயர்நீதிமன்ற சசிகலா தரப்பில் மேலும் மீது மனுவை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் என் செந்தில்குமார் முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது சசிகலா தரப்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டமானது சட்ட விதிகளின்படி கூட்டப்படவில்லை என்றும் அந்த கூட்டத்தில் அவர்களாகவே ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டதாக வாதிடப்பட்டது. முதல்வராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்த போது கூட எந்தவிதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை எனவும் அப்போது வரை அதிமுகவில் உறுப்பினராகத்தான் உள்ளதால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதான் என்று தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் விதிகளின்படி நடைபெற்ற பொதுக்குழு என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உறுதி செய்துள்ளதாகவும் கட்சியின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பொதுக்குழு விதிகளின்படியே தீர்மானம் நிறைவேற்றியதாகவும், எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்பதால் சசிகலா மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எதிர்மறை தரப்பில் வாதிடப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளராக தானும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையே தற்போது வரை நீடிப்பதாகவும் இடைக்கால பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட சசிகலாவை நீக்கியது செல்லும் எனவும் அவர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வழக்கு தீர்ப்பானது தேர்வு கொடுக்கலாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கின் தீர்ப்பானது வருகிற திங்கட்கிழமை நீதிபதி ஆர் சுப்பிரமணியம் முன்பாக காலை 10:30 மணிக்கு நீதிபதிகள் தீர்ப்பளிக்க உள்ளனர்.